ஒரு நகரத்தினோட மாண்பு அப்படிங்கிறது வந்து அந்த நகரத்தினுடைய டோப்போகிராஃபியோ அதோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை, அங்கே வாழ்கிற மக்கள். அப்படி எடுத்துக்கிட்டால் நம்ம திருச்சியில் உள்ள மக்கள் அவ்வளோ ஒரு அன்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, சமூக அக்கறை உள்ள, அமைதியான சாதனைகளை செய்யக்கூடிய மக்கள். அதனால தான் திருச்சி வந்து தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் லிவபிலிட்டி இண்டெக்ஸில் வந்து முதலாக வந்திருக்கு. என்ன கேட்டால் ஒரு திருச்சியில் பிறந்த மனிதனாக உலகத்திலே வாழ சிறந்த இடம் திருச்சி தான் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே இருக்கிற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மெடிக்கல் கேர், இங்கே இருக்கக்கூடிய மக்கள், அன்பான ஒரு சூழல், அதே சமயம் வளர்ந்த ஒரு நகரமாகவும் திருச்சி இருக்குது. ஸோ உலகத்தினுடைய எந்த மூலைக்கு போனீங்கனாலும் அங்கே ஒரு தமிழர் கொடிநாட்டி இருப்பார், அதில் ஒரு திருச்சிக்காரர் இருப்பார். இப்படிப்பட்ட திருச்சி மக்களுக்கு எப்போவுமே நம்முடைய மலைக்கோட்டை, காவிரி ஆறு, கொள்ளிடம், இன்னும் அந்த ஆண்டார் வீதி, பாலக்கரை, இது எல்லாமே ஒரு நாஸ்டால்ஜியா தான். இப்படிப்பட்ட ஒரு அன்பான சாதனை தமிழர்களை, சாதனை மக்களை மற்றவங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அம்சமாக தான் நான் இந்த ட்ரிச்சி பீடியாவை பார்க்குறேன். எப்படி வந்து ஒரு இன்டர்நெட்டில் போகும்போது எதை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் நம்ம விக்கிபீடியாவை பார்க்குறோம், அது மாதிரி நாளைக்கு திருச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரிச்சி பீடியாவை பார்க்குற வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரிச்சி பீடியா வளரணும்னு வாழ்த்துறேன். எல்லோரும் ட்ரிச்சி பீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.